ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உற்சக ராசிக்கு ராகுகேது பயிற்சி பல நன்மைகளை தர உள்ளது. பொதுவாகவே இந்த 2023 ராகுகேது பயிற்சியினால் அதீத நன்மைகளை பெறக்கூடிய ராசியாக உற்சக ராசி நிச்சயம் இருக்குங்க. ஏன்னா கடந்த ஒரு 1.5 வருஷமும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான துலா ராசியிலையும் 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் ராகுவும் இருந்த அமைப்பு நிச்சயமாக வந்து கெடுதல் அதிகமாக இருந்திருக்கும். சொல்லிக்கிற அளவுக்கு நன்மை நிச்சயமாக நடந்திருக்காது. பொதுவாக மற்ற கிரகங்களின் இயல்பு நிலை இருந்தாலும் இந்த ராகுக்கேது உங்களுக்கு பல தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் துன்பங்களையும் நிச்சயமாக கொடுத்துருப்பாங்க. வீண் விரயம், தூக்கமின்மை, மனக்கவலை, கஷ்டங்கள், நஷ்டம் அதிகமாக இருந்திருக்கும். எண்ணிலடங்காத கவலைகள் மனதளவில் நிச்சயமாக இருக்கும். இனி அந்த கவலைகள் எல்லாமே வந்து படிப்படியாக குறையக்கூடும். மனதில் ஒரு தெளிவு, ஒரு நம்பிக்கை இருக்கும். இதுவரையிலும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு நம்பிக்கை இருக்காது, பற்றற்ற நிலை, எதுலுமே வந்து ஒரு பிடிப்பு இருந்திருக்காது. அதாவது நடக்குமா, அதெல்லாம் நடக்காதுங்க, எனக்குன்னா அது நடக்காது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க சிலரிடம். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் படிப்படியாக உங்களுக்கு வந்து நன்மைகள் நடக்கிறத நீங்கள் உணரும்போது வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஏற்படும். அதாவது பற்றற்ற நிலைனா வாழ்க்கையை வருத்திருப்பாங்க, எதன் மீதும் ஒரு நம்பிக்கை இருக்காது. இது நடக்கும்னு ஒருத்தவங்க சொன்னால் அதற்கு நேர் எதிர், இது நடக்காதுங்க, நீங்கள் எங்கே நடக்கும்ன்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனதளவில் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலையில் இருந்திருப்பாங்க. மனதளவில் பயம் இருந்திருக்கும், விரயங்கள் சற்று மிகுதியாகவே இருந்திருக்கும், கடன் உடன்பட்டிருப்பாங்க. நிம்மதியற்ற நிலை, தூக்கமின்மை, வீண் விரயம், அலைச்சல், வெளிநாடு தொடர்புகளால் பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் என பல நிலைகளிலும் பல கஷ்டங்களை அனுபவித்த இந்த உற்சக ராசிக்காரர்களுக்கு இனி விரயம் குறையும், லாபமேன்மை நிச்சயம் இருக்கும். அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்திருக்கும், பட் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே குறையும். மனசில் ஒரு தெளிவு இருக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துகிற அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கும். இதுவரையில் வந்து மனதளவில் ஒரு பயம் இருந்திருக்கும், ரச்சம் இருந்திருக்கும், எதை செஞ்சால் என்ன நடந்துருமோ, அதாவது நல்லதே நடக்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் பயம் என்பது மனதளவில் யோசனை என்றது அதிகமாக இருந்திருக்கும். அதாவது மீண்டும் மீண்டும் யோசித்து அதை நினச்சி ரொம்ப பயம் கொள்வது, கவலை கொள்வது என உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையே நிச்சயமாக இருந்திருக்கும். அதாவது உங்களை குறை சொல்லி இதில் பிரச்சனை கிடையாது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது இருந்ததுனால நீங்கள் பேசுகிற பேச்சும் சரி, செயலும் சரி, தொழில் வியாபாரத்திலும் சரி, பெரிய ஒரு நிறைவு இருக்காது. தைரியமாக சில முடிவுகளை எடுத்துக்க மாட்டீங்க. எண்ணங்கள் யோசிச்சிருப்பீங்க, இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அதை செய்யலாம், இதை செய்யலான்ற எண்ணங்கள் இருந்திருக்கும், பட் செயல்பாடு ஒன்றுமே இருந்திருக்காது. மனதளவில் பயம் நிச்சயமாக வந்து எது நடந்தாலும் கூடங்க, அதாவது எச்சரிக்கையாக இருக்கும் அப்படின்றது மட்டும் விஷயம் கிடையாது. சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்து முன்னேற்றத்தையும் நம்ம எதிர்கொண்டுட்டே போகணும். எச்சரிக்கையாக சேஃப்டியாக வீட்லேயே உட்காந்துட்டு இருந்தால் எதுவும் கிடச்சிடாது சரிங்களா. அடுத்தடுத்த முன்னேற்றம் வேணும்னா அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வச்சு தான் ஆகணும். லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும், முன்னாடியும் கிடைக்கும், பின்னாடியும் அடி வாங்குற மாதிரி இரண்டும் கலந்து தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து பயம்ன்றது கடந்த காலகட்டம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். தெளிவாக துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்துக்க முடியாது. ஏதோ நடக்கிறது நடந்து போதுங்க, வேறு வழி கிடையாது, நான் எதுவும் எடுக்கலைன்ற மாதிரி கூட சிலர் ஒதுங்கியே இருப்பாங்க. எதுலுமே வந்து முன்னணிக்க பயம் வந்திருக்கும். மனதளவில் பல விஷயங்களை ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பாங்களோ வச்சு இவங்களால் இவங்க எல்லாமே தெரிஞ்சு கூட துணிச்சலப்போ அதை எடுத்து செய்ய மனம் வராது, பயம் அந்த அளவுக்கு இருந்திருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்தில் இருந்த ராகு கடனில் அதிகமாக அவங்கள திணிச்சிருப்பார். ஆசைகள், ஒரு தேவைகள், இந்த மாதிரி கடன் பிரச்சனையில் அதிகமாக வந்து திணிச்சிருப்பார். எவ்வளோ ஏமாற்றங்களை எதிர்கொண்டிருப்பீங்க. ஒரு வகையில் வந்து வம்பு வழக்குகள் இருந்திருக்கும். வெளிநாடு தொடர்புகள் நல்ல நன்மைகளை தந்திருந்தாலும் அதாவது குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறது, குடும்பத்தை விலகி இருக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் மன கஷ்டத்தை, மன கசப்புகளையும் நிச்சயமாக கொடுத்துருக்கோம். ஒரு வகையில் சுகமேன்மையை கொடுத்துருக்கோம். நிம்மதியற்ற நிலை, தூக்கம் என்பது நேரத்துக்கு இருக்காது, நேரம் கடந்து சாப்பிட்றது, நேரம் கடந்து தூங்குறதுன்ற மாதிரி கொஞ்சம் மனதளவில் பாரம் நிறைஞ்சி கவலைகள் நிறைஞ்சதை ஒரு நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த காலகட்டம் இந்த ராகுகேது பயிற்சி 2023 அடுத்து ஒரு 1.5 வருஷத்துக்கு உங்கள் ராசிக்கு ஒரு அளவுக்கு இது நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லலாம். நிழல் கிரகங்களான இந்த ராகுகேது நன்மை செய்வாங்க. மற்ற கிரகங்களின் கெடுபலனை கூட குறைக்கக்கூடிய அளவிற்கு இது நன்மை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேது இருக்காரு. அதே மாதிரி அது வந்து ஒரு அவருக்கு அது நட்பு வீடும் கூட. ஏன்னா புதனுடைய வீடு, புதன் என்பது அறிவுக்குரியவர், கேது ஞானத்திற்குரியவர், இரண்டு கிரகங்களுமே ஒரு வகையில் நல்ல ஒரு செட்டிங். அதனால் வந்து 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல அறிவாற்றலை கொடுக்கும், லாபமேன்மையை ஏற்படுத்தும், வளர்ச்சிக்கான வழிகளை இனி நல்லபடியாக காட்டும். தைரியமாக துணிஞ்சு செயல்படுவீங்க, காலம் நேரத்திற்கேற்ப உங்களை நீங்கள் மாற்றிக்குவீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி முன்னேற்றமும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் உற்சக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு வகையில் சிறப்பே கூட. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு குருவின் வீடு, முழு முதல் சுபர், அவருடைய வீட்டில் வந்து அமர்றது நிச்சயமாக நல்ல விஷயமும் கூட.
ஒரு வகையில் வந்து காதல் வயப்படுறது, வெற்றிக்கு இயங்குவது, வெற்றிக்கான முயற்சியில் ஈடுபடுவது, முயற்சியில் முந்துதல் அதிகமாக இருக்கும். இதுவரையிலும் வந்து ஒரு உந்துதல் இருந்திருக்காது, ஒரு உத்வேகம் இருந்திருக்காது, பயம் இருந்திருக்கும், ஒரு பதட்டம் இருந்திருக்கும். இனி அந்த பதட்டம் பயம் எல்லாமே வந்து குறையும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற அந்த ஒரு தைரியம், அசாத்தியமான தைரியம் கூட, இந்த மாதிரி சில விஷயங்கள் இயல்பாக உற்சாக ரசிக்க அது கிடைக்கக்கூடும். வெற்றிக்காக முன்னேற்றம், அதே மாதிரி குலதெய்வ அருள் கிடைக்கும், காதலில் வெற்றி பெறுது, காதல் திருமணம், குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் மிகுதியாக இருக்குது. காமம் என்பது சற்று மிகுதியாகவே இருக்கும், தைரியமாக இருப்பாங்க. சில விஷயங்கள் இதுவரையிலும் பயந்து ஒதுங்கத்தெல்லாம் வந்து இனி ஒதுக்கம் என்பது இருக்காது, துணிஞ்சு துணிகரமாக செயல்படுத்துவாங்க. அதனால் இந்த காலகட்டம் உற்சாக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வந்து இந்த ராகுக்கேது பயிற்சி ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் வாழ்க்கையில் வெற்றிக்கான பாதையையும் கொடுக்கும். பலவிதமான நன்மைகள் நிச்சயமாக வந்து உண்டு. பொதுவாகவே இப்போ நம்ம பார்த்தது ராகுகேதுவின் பலன்கள் மட்டுமே, மற்றபடி இருக்கக்கூடிய கிரகங்கள் பலன்கள் மாறுபடலாம். ஆனால் ராகுகேது உங்களுக்கு ஃபேவரபிளமான பலன் நிச்சயமாக கொடுக்கும், ஒரு வகையில் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இனி வளர்ச்சிக்கான வழி, வளர்ச்சிக்கான பாதை, வளர்ச்சிக்கான வழியும் உண்டாகக்கூடும். அதனால் வந்து ருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடும், பலவிதமான நன்மைகள் கட்டாயமாக உங்களுக்கு உண்டுங்க. கடந்த காலகட்டம் நீங்கள் பல கஷ்டங்கள், பல பிரச்சனைகள், பல கவலைகளையும் சுமந்து வந்துட்டு இருக்கீங்க. சில விஷயங்களில் பயம், பதட்டம், இதுவே வந்து கடந்த காலகட்டம் உங்களை ஒரு தெளிவாக ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தில் முன்னேறதுக்காக விட்டுருக்காது. பயம் மனதளவில் ரொம்ப இருந்திருக்கும். அதாவது எதுவுமே கிடைக்காக்கட்டோ கூட பரவாயில்லை, எதையும் இழந்துடக்கூடாதுன்ற பேரில் எந்த விதமான முன்னேற்றம் வளர்ச்சி எதுவுமே இருந்திருக்காது. துணிஞ்சு எதுலையுமே இறங்கியிருக்க மாட்டாங்க. எனக்கு அடி வாங்கிறது பிடிக்காது, நான் யாரையும் அடிக்க மாட்டேன், நான் ஒதுங்கியே இருக்கேன்னு ஒதுங்கியே காலத்தை ஓட்டியிருப்பாங்க. ஆனால் இனி துணிஞ்சு என் மேலே ஒரு அடி விழுந்தாலும் எதிரில் ரெண்டு அடி கொடுப்பேன்ற ஒரு தைரியம் மனதில் இருக்கும், புரியுதுங்களா? அப்போ ஒரு உத்வேகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் துணிகரமாக துணிச்சலாக சில விஷயங்களை துணிஞ்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அதன் மூலம் நல்ல வளர்ச்சியும் இருக்கும், நல்ல முன்னேற்றமும் இருக்கும், எதற்கும் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க, பார்த்துக்கலான்ற ஒரு தன்னம்பிக்கை மனதளவில் இனி வரக்கூடிய காலகட்டம் ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும். அதனால் நல்ல முன்னேற்றத்தை நிச்சயம் உற்சாக ராசி பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக்